அவ்வளவு ஷார்ப்பா சொல்லிட்டு போயிட்டாரு லெனின். இப்ப ரெண்டாம் தொகுதியில என்ன சொல்லியிருக்குங்கிறத பாருங்க. ரெண்டாம் தொகுதியில வந்து மூலதனத்தினுடைய சுற்றோட்டத்தை பற்றி இவர் ஆய்வு செய்யறாரு. அந்த சுற்றோட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது என்ன ஒரு விஷயத்துக்கு முக்கியமா வந்து எந்த அடிப்படையில் அதை சுற்றோட்டத்தை பகுத்து ஆய்வு செய்யறாருன்னா, எல்லா சரக்குகளையும் ரெண்டு சரக்குகளை ரெண்டு விதமா பிரிக்கிறாரு. ஒன்று வந்து மனிதர்கள் நுகரக்கூடிய நுகர்வு சாதனங்கள், இன்னொன்று உற்பத்திக்காக பயன்படக்கூடிய இயந்திர சாதனங்கள், உற்பத்தி சாதனங்களோட உற்பத்தி. எப்படியா இருந்தாலும் உற்பத்தி சாதனங்களை யாரும் சாப்பிட முடியாது அல்லது நுகர முடியாது. ஆனால் உற்பத்தி சாதனங்கள் வச்சு தான் வந்து நீங்க நுகர்வு சாதனங்களை நீங்க உற்பத்தி செய்ய போறீங்க. ஆக ரெண்டு தொகுதியா வந்து அதை வந்து பிரிக்கிறார். ரெண்டு பகுதியா வந்து உற்பத்தி பொருட்களை பிரிச்சு இந்த ரெண்டுக்கு நடுவுல என்ன விதமான உறவுகள் இருக்கு. அப்ப மூலதனம் வந்து சுற்றோட்டத்துல இந்த உபரியாக கூடிய வரக்கூடிய மூலதனம் எங்க எப்படி பிரிஞ்சு போய் எங்க உற்பத்தி சாதனங்களுக்கு எவ்வளவு போக முடியும், உற்பத்தி சாதனங்கள் உற்பத்திக்கு எவ்வளவு போக முடியும், நுகர்வு சாதன உற்பத்திக்கு எவ்வளவு போக முடியும், இப்படி எல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சிகள் அவர் வந்து ரெண்டாவது பகுதியில ரெண்டாவது தொகுதியில பண்றாரு. அதுல வந்து எண்கணித வாயில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனா பயப்படாதீங்க, எண்கணிதம்லாம் அதிகமா வராது, நம்ம டெக்ஸ்ட்ல தான் இருக்கு. அதை ஆக்சுவலா வந்து அவர் வந்து ஒரு கால்குலஸ்ல போட்டார்னா மொத்த மூலதனத்தையுமே ஒரே புத்தகத்துல எழுதிட்டு போயிடலாம். அவர் மேத்தமெட்டிக்கல் மாடலிங்குள்ள எல்லாம் போடல, அவர் வந்து எல்லாத்தையுமே டெக்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வராரு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது மூணாவது தொகுதி வந்து இது வந்து ரெண்டாம் தொகுதி. அப்புறம் மூணாவது தொகுதி வந்து இந்த மதிப்பின் விதியை அடிப்படையாக கொண்டு இந்த மூலதனத்தினுடைய பொருளாதார புலப்பாடுகளை வந்து ஆய்வு செய்யறாரு. என்னென்னலாம் வருது அப்படின்னு மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து பாக்குறாரு. அதாவது வந்து மூலதனம் பெருகி செல்லும் போக்குல அதுக்குள்ள நடக்கக்கூடிய மையப்படுத்தப்படும் போக்கு ஒண்ணு இருக்கு, குவிக்கப்படும் போக்கு இருக்கு. இந்த போக்குல என்ன நடக்குது, போட்டியின் விளைவாக அது நடக்குது. இப்போ அது வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேலும் மேலும் நவீனமயமாக்கப்பட்ட உற்பத்தி முறையை நோக்கி செல்லுது. அப்படின்னா உங்களுக்கு மூலதனம் பகுக்கப்படும் பொழுது மாறும் மூலதனமும் மாறா மூலதனத்துக்கும் உள்ள விகிதாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் மூலதனம் வந்து மறுசுழற்சிக்கு வரும் பொழுதும் மூலதனம் காலப்போக்கிலேயே மாறும் மூலதனத்தினுடைய பங்கு அதிகமாகவும் மாறா மூலதனத்தினுடைய பங்கு அதிகமாகவும் மாறு மூலதனத்தினுடைய பங்கு குறைவாகவும் மாறிக்கிட்டே போகுது. இந்த ரெண்டுக்கும் உள்ள விகிதாச்சாரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆர்கானிக் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறாங்க. இந்த லோ ஆர்கானிக் காம்போசிஷன், ஹை ஆர்கானிக் காம்போசிஷன் ரெண்டா நம்ம சொல்றோம். அதாவது வந்து மொத்த மூலதனத்துக்கும் இதுல வந்து மாறும் இதுக்கும் உள்ளது, நிலையான மூலதனத்துக்கும் உள்ளத. இப்ப நிலையான மூலதனம் மாறும் மூலதனத்தை காட்டிலும் அது சராசரிக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அது உயர்வான காம்போசிஷன், சராசரிக்கு கீழே இருந்துச்சுன்னா அது தாழ்வான காம்போசிஷன். அதாவது வந்து மாறா மூலதனம் இருக்கு பாருங்க, மாறுபடும் மூலதனம், அதாவது தொழிலாளிக்கு கிடைக்க கொடுக்கக்கூடிய கூலி, அதுல முன்னீடு செய்யக்கூடிய முதலீடு தொழிலாளி கூலிக்காக முதலீடு செய்யக்கூடிய தொகைக்கும் இயந்திரத்துக்காக முதலீடு செய்ய தொகைக்கும் உள்ள விகிதாச்சாரத்தை நம்ம பாக்குறோம். இயந்திரத்துக்காக குறைவாக முதலீடு செய்தாங்கன்னா தொழிலாளிக்கு கொஞ்சம் கூடுதலா முதலீடு செய்யறக்கூடிய இடத்த வந்து தாழ்ந்த இதுன்னு பாக்குறோம். இப்ப இது இந்த தாழ்ந்த உள்ளமைப்பு ஆர்கானிக் காம்போசிஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லாபம் வீதம் வந்து குறையும். ஏன்னா வந்து 100 ரூபாயில வந்து 99 ரூபா மூலதனத்தை வந்து நீங்க இதுல கொண்டு போய் போட்டுறீங்க முதலாளிகளுக்கு இயந்திர சாதனத்துக்கும், 1 ரூபா கூலிக்குன்னு போட்டீங்கன்னா அந்த தொழிலாளியை 100% திரட்டினா 101 ரூபா தான் உங்களுக்கு கிடைக்கும். அவன் 1 ரூபாய்க்கு மேல 2 ரூபா உற்பத்தி பண்ணானா மதிப்பு வந்து 102 ரூபா தான் கிடைக்கும். அப்போ 1 ரூபா தான் அவனுக்கு வந்து உபரியே கிடைக்குது. அப்போ அவன் லாபம்னு பார்க்கும்போது 1% போயிடுது. இதுவே வந்து 80% 80 ரூபாய் வந்து மூல இயந்திரத்துக்கும் 20 ரூபா தொழிலாளிக்கும்னு போயிருந்தா அவனை 100% சுரண்டும் போது அவன் 120 மதிப்பை படைச்சிருவான். ஆக வந்து தாழ்ந்த ஆர்கானிக் காம்போசிஷன்ல வந்து அதிக லாபமும் குறைஞ்ச இதுவும் லாபம் கிடைக்குது. ஆனால் தாழ்ந்த ஆர்கானிக் காம்போசிஷன் அந்த போட்டியில தாங்க பிடிச்சு நிக்க முடியாது. புதிய புதிய இயந்திர சாதனங்களை கொண்டு வரும் பொழுது அது வந்து அதிவேக எண்ணிக்கையில அதிகமா உற்பத்தி செய்யறதுனால அது தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது. ஆகவே வந்து இந்த ஆர்கானிக் காம்போசிஷன் வந்து உயர்ந்த ஆர்கானிக் காம்போசிஷனை நோக்கி தான் செல்லும், இதனால லாப விகிதம் குறையும். இதை வந்து அழகா மார்க்ஸ் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. இப்படி லாப விகிதம் குறையிற போக்குல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா
ஒரு தொழில லாப வீதம் அதிகமாகும், இன்னொரு தொழில லாபம் குறைவா இருந்துச்சுன்னா எந்த விதத்து எந்த தொழில லாபம் அதிகமா இருக்கோ அதை நோக்கி குறைஞ்ச லாப வீதத்துல இருக்கக்கூடிய மூலதனம் விலக்கி அதுக்கு போய் சேர்ந்துரும். இதுவும் வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறையில நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு உற்பத்தி ஒரு செக்டர்ல வந்து நல்ல லாபம் கிடைக்குது, இன்னொரு செக்டர்ல குறைஞ்ச லாபம் கிடைக்குது அப்படின்னா, ஏன் குறைஞ்ச லாபம் கிடைக்குது அப்படின்னா, அந்த பொருளுக்கு வந்து அதிக விலைக்கு விற்க முடியல, அதுக்கு வந்து உபரி மதிப்பு அதை வந்து அதிக லாபம் பெற முடியல அப்படின்னா, வந்து சந்தையில வந்து வரத்து வேண்டலுக்கும் வழங்கலுக்கும் ஒரு உறவு இருக்கு. அந்த உறவின் அடிப்படையில வந்து பொருட்கள் விற்கிது. வேண்டல் வந்து அதிகமா இருந்து வரத்து கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருள் விலை ஏறிடும். விலை ஏறிச்சுன்னா முதலாளிக்கு லாபம் அதிகமா கிடைக்கும். அது மாதிரி வந்து இந்த மூலதனம் வந்து குறைஞ்ச லாபம் கிடைக்கிற இடத்துல இருந்து விலகி கிடைச்சுன்னா அதனுடைய உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சிரும். வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அப்ப அங்க பொருள் உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சுன்னா வேண்டல் அதிகமாகும். வேண்டல் அதிகமாகும் போது மறுபடியும் பொருள் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு டெண்டன்சி வரும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி லாபத்தை நோக்கி போகும். இது வந்து ரெண்டாவது இது கண்டுபிடிச்சாரு. ஸோ அது சரிந்து வரும் லாப விகிதம், சராசரி லாபத்தை நோக்கி போறது, அப்புறம் மூலதனத்தினுடைய அந்த உபரிய வந்து மூணா பிரிஞ்சு போகுது. லாபம், வட்டி, அப்புறம் வந்து நில வாடகையா மூணா பிரியுது. இதுவும் ஒரு போக்கு இருக்கு. இப்போ நில உடைமையாளர் வந்து அவருடைய உடைமைக்காக வந்து அவர் வந்து நில வாடகைங்கிறதுல வந்து கேட்கிறாரு. மூலதனம் முன்ன மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட முதலாளி பாக்கெட்ல இருந்து வர்றதில்லை. அதனால அது வந்து பல கூட்டு பங்குகளும் கூட்டுது வட்டியாகவோ அல்லது டிவிடெண்டாகவோ வெளியில வந்து பிரிக்கப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் மூணாவது வந்து டாக்ஸுக்கு அதுல இருந்தா கொடுக்கணும். இப்படி எல்லாம் பிரிஞ்சது போக மெஞ்சி இருக்கிறதே வந்து அந்த முதல அந்த நிறுவனத்துக்கே ஒரு உரிமை இருக்கும். அதுல வந்து மறுசுழற்சிக்காக சில மூலதனத்தில் ரிசர்வ்னு எடுத்து வச்சுப்பாங்க. இப்படி எல்லாம் வந்து போது இந்த எல்லா அம்சங்களையும் வந்து மூன்றாவது வால்யூம்ல அவர் வந்து இது பண்றாருங்கிறத வந்து நம்ம பாக்குறோம். இப்ப மூணு வால்யூம் பத்திய சுருக்கமான ஒரு பிக்சரை இப்ப கொடுத்துட்டாரு லெனின். ஓகே ஓகே தோழர். தோழர் ஜனனி தோழர் அடுத்து நீங்க வாசிங்க. தோழர் தளபதி தோழர் வந்துட்டு அது விளக்குவார். இவ்வாறு விலைகளுக்கும் மதிப்புகளுக்கும் இடையே வேற்றுமை உள்ளது. லாபங்கள் ஒன்றோடொன்று சமப்படுத்தப்படுகின்றன என்று மறுக்க முடியாது. எல்லோருக்கும் தெரிந்த உண்மையை மார்க்ஸ் மதிப்பின் விதியை அடிப்படையாக கொண்டு முற்றாக விளக்கி வைக்கிறார். ஏனெனில் எல்லா பண்டங்களுடைய மதிப்புகளின் மொத்த தொகையும் விலைகளின் மொத்த தொகையோடு ஒத்திருக்கின்றது. ஆயினும் சமுதாய மதிப்பு தனிப்பட்ட விலைகளுடன் சரிசமமாகப்படுவது அவ்வளவு எளிதாக நேரடியாக நடைபெறுகிற விஷயம் அல்ல. அது மிக சிக்கலான முறையிலே நடைபெறுகிற காரியமாகும். சந்தையால் மட்டுமே ஒன்றிணைக்கப்படுகிற தனித்தனி பண்ட உற்பத்தியாளர்களை கொண்ட சமுதாயத்தில் விதியானது சராசரியான சமுதாய அளவிலான பெருவழக்கான விதியாகத்தான் வெளிப்பட முடியும் என்பது மிக மிக இயல்பானதொரு விஷயமாகும். இந்த விதியிலிருந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ விலகி செல்லும் தனித்தனி திரிபுகள் ஒன்றையொன்று சரி கட்டி கொள்கின்றன. உழைப்பின் உற்பத்தி திறன் உயர்கிறது என்பதன் உட்கிடை நிலையான மூலதனம் மாறுபடும் மூலதனத்துடன் ஒப்பிடும் போது வேகமாக அதிகரிக்கிறது என்பதுதான். உபரி மதிப்போ மாறுபடும் மூலதனத்தின் செயற்கூர் மட்டுமே. ஆகவே லாப விகிதம் உபரி மதிப்புக்கும் மொத்த மூலதனத்துக்கும் அதன் மாறுபடும் பகுதிக்கு மட்டுமல்ல இடையேயுள்ள விகிதத்தை இது குறிக்கிறது. இறங்கும் போக்குள்ளது வெளிப்படை. இந்த இறங்கும் போக்கையும் இதை மூடி மறைக்கிற அல்லது இதற்கு எதிராக செயல்படுகிற பல சூழ்நிலைமைகளையும் மார்க்ஸ் விவரமாக பகுத்து ஆராய்கிறார். கடும் வட்டி மூலதனம், வியாபார மூலதனம், பண மூலதனம் ஆகியவற்றை பரிசீலிக்கும் மூலதனம் நூலின் மூன்றாம் தொகுதியில் உள்ள மிக மிக சுவாரஸ்யமான பகுதிகளை பற்றி சொல்ல முற்படாமல் அதில் மிக மிக முக்கியமான பகுதிகளாகிய நில வாடகையின் தத்துவம் பற்றிய பகுதியை கவனிப்பதில் முனைவோம். நிலப்பரப்பு ஒரு வரையறைக்குட்பட்டது. முதலாளித்துவ நாடுகளில் இந்த நிலப்பரப்பு முழுவதையும் தனித்தனி சொந்தக்காரர்கள் கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த காரணத்தினால் விவசாய விளை பொருட்களின் உற்பத்தி விலை நிர்ணயிக்கப்படுவது
சராசரி ரக விளை நிலத்தில் அல்ல, அடிமட்ட ரக விளை நிலத்தில் ஏற்படும் உற்பத்தி செல்வை வைத்தே விளை பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்வதற்கான சராசரி வசதி நிலைமைகளின் கீழ் அல்ல, மாறாக படுமோசமான நிலைகளின் கீழிலாகும். இந்த விலைக்கும் மேலான விளை நிலத்தில் அல்லது மேலான நிலைகளில் ஆகும் உற்பத்தி விலைக்கும் உள்ள வேறுபாடுதான் வேற்றுமை நிலை வாடகை ஆகும். இதை விவரமாக பகுத்தாராய்ந்து வெவ்வேறு நிலப்பகுதிகளின் செழுமையிலே இருக்கிற வேறுபாட்டிலிருந்தும் நிலத்தில் ஈடுபடுத்தும் மூலதனத்தின் அளவில் இருக்கிற வேறுபாட்டிலிருந்தும் இந்த வாடகை எப்படி தோன்றுகிறது என்பதை எடுத்துக்காட்டிய மார்க்ஸ் ரிகார்டோவின் தவறை முற்றாக அமல்படுத்துகிறார். உபரி மதிப்பு பற்றிய தத்துவங்கள் என்ற நூலை பார்க்க இதில் உள்ள பற்றிய விமர்சனம் குறிப்பாக கவனிக்கத்தக்கது. நிலம் மேலான நிலையிலிருந்து படிப்படியாக மோசமான நிலைக்கு மாறி செல்லும் போதுதான் வேற்றுமை நிலை வாடகை பெறப்படுகிறது என்று ரிகார்டோ தவறாக கருதினார். இதற்கு மாறாக கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கும் நிலங்கள் மாறக்கூடும். விவசாய தொழில் நுணுக்கத்தில் ஏற்படும் முன்னேற்றம், நகரங்களின் வளர்ச்சி முதலிய காரணங்களால் நிலம் ஒரு ரகத்திலிருந்து இன்னும் ஒரு ரகத்துக்கு மாறக்கூடும். குன்றி செல்லும் விளைவு விதி Law of Diminishing Returns என்ற இகலார்ந்த விதி முற்றிலும் தவறானதாகும். இது முதலாளித்துவத்தின் சரி படிக்கிறது. விலைகளுக்கும் மதிப்புகளுக்கும் இடையில மேற்றுமை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது லாபங்கள் வந்து ஒன்றோடு சமப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மறுக்க முடியாத எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை வந்து மார்க்ஸ் வந்து அவர் அந்த விதியை மதிப்பு விதியை அடிப்படையாக கொண்டு முழுசா விளக்குறாரு. ஏன்னா வந்து எல்லா பொருட்கள் பண்டங்களோட மதிப்போட மொத்த தொகை இருக்கு இல்லையா, அதாவது சமூகத்துல சந்தையில வரக்கூடிய எல்லா பண்டங்களுடைய மொத்த தொகையினுடைய விலைகளோட மொத்த தொகையோட ஒத்து இருக்குது. சரிதானா, மொத்த தொகையும் விலைகளோட மொத்த தொகையோட ஒத்து இருக்குது. பண்டங்களோட மொத்த மதிப்போட மொத்த தொகை விலைகளோட மொத்த தொகையோட ஒத்து இருக்குது. ஆனாலும் சமுதாய மதிப்பு தனிப்பட்ட விலைகள் தனிப்பட்ட ஒரு பொருளோட விலைக்கு சரிசமமாகப்படுவது அவ்வளவு எளிதா நேர நடைபெற்றது கிடையாது. அது வந்து சிக்கலான முறையில் நடைபெற காரியமா இருக்கு. அப்ப வந்து அது வந்து ஒரு மிக சிக்கலான முறையில் நடக்கக்கூடிய வேலையா இருக்குது. சந்தையால மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்தனி பண்ட உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை கொண்டு சமுதாயத்தினுடைய விதியானது வந்து சராசரியான சமுதாய பெருவிளக்கிலான விதியாகத்தான் வெளிப்பட முடியுமே அப்படிங்கிறது வந்து மிக இயல்பான விஷயம்தான். இந்த விதியில வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா விலகி செல்வது விலகி செல்வதன் மூலமா தனிப்பட்ட தனித்தனி திரிபு வந்து ஒன்னு ஒண்ணு சரி கட்டிக்குது அப்படின்னு சொல்ற தோழர். கொஞ்சம் மூணாவது வால்யூம் படிச்சாதான் உங்களுக்கு புரியும். எக்ஸ்பிளைன் பண்ண என்னை விட்டீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் ஆயிரும், அதனால அத நம்ம கடந்து போவோம். புரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் வால்யூம்ல இதெல்லாம் டீல் பண்றாருன்னு பாத்துங்க. எப்படி சராசரி விலையை நோக்கி போகுது, விலைக்கும் மதிப்புக்கும் என்ன உறவு, அது எப்படி தன்னை நிலைநாட்டிக்குது, இதெல்லாம் வந்து நம்ம மூணாவது வால்யூம்ல நம்ம பார்ப்போம். பள்ளந்தோழர், அதாவது உழைப்போட உற்பத்தி திறன் உயருது அப்படின்னா அதுல என்ன உட்கிடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலையான மூலதனம் இருக்கு இல்லையா, அது வந்து மாறுபடும் மூலதனத்தோட ஒப்பிடும் போது வேகமா அதிகரிக்குது. உழைப்போட உற்பத்தி திறன் அதிகமா என்ன பண்ணும், மாறா மூலதனம் சரி நிலையான மூலதனம் வந்து அதிகரிக்கும் இல்லையா இதோட ஒப்பிடும் போது. அப்போ உபரி மதிப்பு பொறுத்தவரை அது வந்து மாறுபடும் மூலதனம் மாறு மூலதனத்தோட ஒரு அங்கம் தான், செயற்கூறு மட்டும்தான்.
அதனால வந்து லாப விகிதம் இருக்கு இல்லையா, உபரி மதிப்புக்கும் மொத்த மூலதனத்துக்கும் அதனுடைய மாறுபடும் பகுதிக்கு மட்டும் இல்லை, இடையோட விகிதத்தை வந்து இது குறிக்குது. இந்த வந்து இறங்கும் போக்கு இதுல வந்து இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையா இருக்குது. இந்த இறங்கும் போக்கையும் இது மூடி மறைக்கிற அல்லது இதுக்கு எதிராக செயல்படுற பல சூழ்நிலைகளையும் மார்க்ஸ் வந்து விவரமா பகுத்து ஆராய்கிறாரு. கடுவட்டி மூலதனம், வியாபார மூலதனம், பண மூலதனம், இதை பரிசீலிக்கக்கூடிய மூலதனம் மூன்றாம் தொகுதியில வந்து மிக மிக சுவாரஸ்யமான பகுதிகள் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்ல முயற்சி பண்ணாம அது மிக மிக முக்கியமான பகுதியா இருக்கக்கூடிய நில வாடகையோட தத்துவம் பற்றிய பகுதியை கவனிக்கிறதுல வந்து நம்ம முனைப்பு காட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கேட்டா நிலப்பரப்பு வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது தான் இவ்வளவு நிலம் அப்படிங்கிறது. முதலாளித்துவ நாடுகள்ல வந்து எப்படி இருக்குன்னா, அந்த நிலப்பரப்பு முழுவதும் வந்து தனித்தனி சொந்தக்காரர்கள் வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால என்ன நடக்கு அப்படின்னா, விவசாய விளைபொருட்களோட உற்பத்தி விலை இருக்கு இல்லையா, அது நிர்ணயிக்கப்படுறது வந்து சராசரி சரி ரக விளைநிலத்துல கிடையாது, அடிமட்ட ரக விளைநிலத்துல ஏற்படக்கூடிய உற்பத்தி செலவு. அப்போ வந்து என்ன விலை ரொம்ப கம்மியான இதை வச்சு கொடுத்து இது பண்ணுவாங்க. விளைபொருட்களை வந்து சந்தைக்கு கொண்டு செல்வதற்கான சராசரி வசதி நிலைமைகளின் கீழ் அல்ல, மாறாவது படுமோசமான நிலைமைகள்ல கீழான எந்த விலைக்கும் மேலாண் நிலைகளாகவும் உற்பத்தி விலைக்கும் உள்ள வேறுபாடு தான். அப்ப இந்த மாதிரி அவங்க செய்யற ரெண்டுலையுமே அவங்க கொண்டு போறதுலயும் சரி விளைநிலத்திலையும் சரி அப்படி கொண்டு போறதுல உள்ள அந்த வேறுபாடு தான் வேற்றுமை நிலை வாடகை அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து விவரமா பகுத்தாராய்ந்து வெவ்வேறு நிலப்பகுதிகளில் வந்து செழுமையில இருக்கிற வேறுபாட்டில இருந்தும், நிலத்துல ஈடுபடுத்தப்பட மூலதனத்தில வேறுபாட்டில இருந்தும் இந்த வாடகை எப்படி தோண்டுகிறது அப்படின்னு மார்க்ஸ் எடுத்துக்காட்டுறாரு. எடுத்துக்காட்டி ரிக்கார்டோட தவறை வந்து அம்பலப்படுத்துறாரு. ரிக்கார்டோ என்ன பண்றாரு, அவருடைய நூல்ல வந்து அதாவது நிலம் வந்து மேலான நிலைக்கு படிப்படியான மோசமான நிலைக்கு மாறி செல்லும் போதுதான் வேற்றுமை நிலை வாடகை வந்து பெறப்படுது அப்படின்னு ரிக்கார்டு வந்து தவறா கருதினாரு. இதுக்கு மாறா வந்து கீழ்நிலையில இருந்து மேல்நிலைக்கும் நிலங்கள் வந்து மாறக்கூடும், விவசாய தொழில்நுட்பத்துல ஏற்படக்கூடிய முன்னேற்றம், நகரங்களோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த பக்கம் காரணம் வந்து இன்னொரு ரகத்துக்கு மாறக்கூடும் அப்படின்னு சொல்ற தொல. இதோட முடிச்சிருக்கோமா? ஆமா, அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் நம்ம முதலாளித்துவ பொருளாதாரவியல்ல படிக்கக்கூடியது வந்து தவறானதுங்கிறத சுட்டி காட்டுறாரு. அது அதையும் வந்து இதுல நீங்க அதோட முடிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, தொடர் நிறைய இப்ப இது இந்த இப்ப தளபதி விளக்கின பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். லெனின் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 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 அந்த மூலதனத்தை முழுசையும் வந்து ஒரு நாலஞ்சு பக்கத்துக்குள்ள எழுத முயற்சிருக்காரு எழுதியிருக்காரு. நல்லாவே எல்லாத்தையும் ஒரு அம்சம் கூட விடாம கொண்டு வந்துட்டாரு. அது மூலதனத்தை படிச்சவங்களுக்கு தான் தெரியும் இவ்வளவு அழகா எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ணி கொண்டு வந்தாருங்கிறது தெரியும். நம்ம மூணாவது வால்யூம் படிக்கும் போதுதான் இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம். அதுல வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அந்த நிலவாடகை தத்துவம், நிலவாடகை தத்துவம்ங்கிறது வந்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு விவசாயம் மாறிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? விவசாய நிலத்துல ஒரு முதலாளி வருவாரு வெளியில இருந்து, அவர் வந்து உரம் எல்லாம் பாட்டு கூலி ஆட்களை வேலைக்கு வச்சு உற்பத்தி செய்து அதுல உள்ள உற்பத்தி விளைபொருளுக்கு விலை எப்படி நிர்ணயிக்க போறாங்க. நிர்ணயிக்கும் போது அந்த நிலத்துக்கு உடமையாளன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த உடமையாளனுக்கு ஒரு தொகையை கொடுக்கணும், அதுதான் நிலவாடகை, கரெக்டுங்களா? அப்படி அந்த நிலவாடகை எந்த அடிப்படையில தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அந்த நிலவாடகையும் நீங்க வந்து அந்த பொருள் உற்பத்தியினுடைய அடக்க செலவுல சேர்ப்பீங்க. அவர் போடுற உரம், தொழிலாளி கிடைக்கிற கூலி, அப்புறம் அந்த மூலதனத்துக்கான ஒரு லாபம், இது எல்லாத்தையும் சராசரி லாபம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அடக்க விலை அப்படின்னு ஒன்று நிர்ணயிக்கப்படுது. இந்த அடக்க விலைக்கு தான் வந்து வந்து மார்க்கெட்டில் விற்க முடியும். இப்படி விற்கும் பொழுது இந்த அடக்க விலையானது ஒரு தரமான நிலத்திலிருந்து தரமில்லாத நிலத்துக்கு மாறுபடும் இல்லையா, ஏன்னா அவருக்கு குறைஞ்ச உரம் போட்டால் போதும், நல்ல செழிப்பான நிலத்துல குறைஞ்ச உரம் போட்டா போதும், அதுல தண்ணீர் பாசனம் நல்லா இருந்திருக்குன்னா தண்ணீருக்காக செலவழிக்க வேண்டியது குறைவாகும். அப்ப இத வந்து நிலத்தினுடைய தரம் வந்து தரமான நிலம் தரமற்ற நிலம்னு நீங்க எப்படி பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, தரமான நிலத்துல வந்து குறைந்த உழைப்பு செலுத்தினாலே குறைந்த முயற்சியிலேயே அதிக பலன் கிடைக்கும், கரெக்டுங்களா? அப்படிங்கும் போது இந்த விவசாய விளைபொருளுக்கான விலை நிர்ணயம் வந்து சந்தையில எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, விவசாய விளைபொருட்கள் வந்து இப்ப அருகி வரும் மக்கள் தொகை காரணமாக அதுக்கான தேவை எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும்.
விவசாய விளைபொருளுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கு, டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கும். அதனால வந்து அதிக உற்பத்தி செலவாகிற விவசாய உற்பத்திக்கு கூட சந்தை இருக்கும். அப்படின்னா அவன் நிர்ணயிக்கிறது தான் விலை, அவன் சொல்ற விலைக்கு எல்லாரும் வாங்க தயாரா இருப்பாங்க. அப்படின்னா அதை விட குறைந்த அடக்கு செலவுல உள்ளவனும் என்ன பண்ணுவான், அதிக அடக்கு செலவுல என்ன விலை விற்கிறானோ அதே விலைக்கு தான் விற்பான். ஆக தரமான நிலத்திலேருந்து விற்கப்படக்கூடிய விளைபொருளும் தரமற்ற நிலத்திலேருந்து வரக்கூடிய விளைபொருளும் ஒரே விலையில விற்கும் போது யாருக்கு அதிக லாபம் கிடைக்கும், தரமான நிலத்திலேருந்து வர்றவனுக்கு அதிக வாடகை கிடைக்கும். அப்ப அந்த தரமான நிலத்துக்கு உரிமையாளர் என்ன பண்ணுவான், கூடுதல் வாடகை கேட்பான். என்னாலதானே உனக்கு என்னோட தளமான நேரத்தினாலதானே வந்துச்சுன்னு இதை வந்து டிஃபரன்ஷியல் ரெண்ட் அப்படின்னு ஆரம்பிப்போம். இந்த சாதாரண ரெண்ட்டை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ற ரெண்ட் வந்து சராசரி ரெண்ட் ஒன்று இருக்கும், அதாவது சரமற்ற நிலத்துக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டை விட தரமான நிலத்துக்கு கூடுதல் ரெண்ட் வருது இல்லையா, இதைத்தான் டிஃபரன்ஷியல் ரெண்ட்டுன்னு மார்க்ஸ் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அது மதிப்பீதியின் அடிப்படையிலேயே அதை கால்குலேட் பண்ணி சொல்லுவார். நீங்க மூணாவது வால்யூம் படிக்கும்போது தெரியும் எவ்வளவு அருமையா பகுப்பாய்வு பண்ணிருக்கிறானு. ஆனா இந்த அம்சங்கள் எல்லாம் புறக்கணிச்சு அவர் வந்து தரமான நிலத்திலிருந்து தரமற்ற நிலத்துக்கு நோக்கி போறதுனாலதான் வருதுன்னு வந்து ரிக்கார்டோட ஆர்குமெண்ட்டை வந்து உடைத்தறிகிறார். இது ஒரு பக்கம். இதைத்தான் வந்து என்ன ஆகுதுன்னா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதாரம் ஒண்ணு இருக்கு. அந்த விதி வந்து இந்த டிஃபரன்ஷியல் ரெண்ட் மூலமாக முறியடிக்கப்படுது. மார்க்ஸினுடைய எக்ஸ்பிளனேஷன் மூலமாக முறியடிக்கப்படுது. இந்த முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்கள் கூடக்கூடிய முதலாளித்துவ இந்த பொருளாதார விதிகள் எல்லாத்தையும் வந்து தவறுங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இதோட நீங்க நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே தோழர், ஓகே ஓகே தோழர், தொடர் நிறுத்திக்கலாம். தோழர்கள் வந்துட்டு முடிஞ்சா மறுபடியும் இதை ஒரு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி படிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பத்தி பத்தியா படிச்சிருக்கோம். இந்த புரிதலை வச்சுக்கிட்டு நீங்க மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா நீங்க தனியா உட்காந்து படிக்கும் பொழுது நம்ம டிஸ்கஷன் பண்ணதை ஒட்டி உங்களுக்கு கூடுதலாக சில புரிதல்கள் வரக்கூடும். ஏன்னா இந்த இதை ஒட்டு மொத்தமா வந்துட்டு மார்க்ஸ் ஃபுல்லா விவரிச்சு எழுதினதான் மூலதனத்தினுள்ள படிக்க போறோம். ஸோ இது குறித்து விரிவா அங்க நம்ம படிக்கலாம். தோழர் வந்துட்டு அடுத்த டைம் ஜாயின் பண்ணும்போது சரியா கொஞ்சம் 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணா நம்ம இன்னும் ஒரு 2-3 பக்கத்தலங்களை வந்து அதிகமா படிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். தோழர் சதீஷ் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு, நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் தோழர். ஸோ இந்த அமர்வு வந்துட்டு இன்னும் இதோட முடித்துக் கொள்ளலாம். கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி தோழர்களே.